ஐயா வாங்க ஐயா ஒரு பாக்கு ரெண்டு மூணு தரேன் பூ இந்த செருப்பை பாத்துக்க நான் வந்துடுறேன் சுத்தி சுத்தி வரா பூ வைப்பதுங்களே என்ன அம்மனுக்கா இல்ல அனுமா இருக்கு நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல் என்னையா என்ன பார்த்து அனுமாருக்கு சொன்ன ஆமா 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 நல்ல யோசிச்சு சொல் என்ன நேர பார்த்து சொல் நேர்ல என்ன சைட்ல பார்த்தாலே அனுமார்தான் ஓ மை காட் என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற நான் ஒரு ஸ்ரீ ராமச்சந்திர நாயி உன் கழுத்துல தாலிய கட்டல என் பேரு மன்மதை இல்ல அம்மா விரல் போச்சே ராஜேஸ்வரி எப்படி இருந்தது என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது ஆமா புருஷன்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா மத்தியானம் விதவிதமா சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்பினா அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த புடலங்கா முருகக்கா கத்திரிக்கா வெண்டைக்கா சரி இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினே எப்படி இருந்துச்சு பரவாயில்ல குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணனே அது நல்லா இல்ல இங்க பாருங்க பரவாயில்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதா நல்லா இல்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதா இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா நல்லாவே இருந்துச்சு எது நீ ஆறு எழுத்து பத்தி சொன்னே அது ஏ மரவேதாளம் நின்னுகிட்டு இருக்கியே குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு ஊத்திக்க வேண்டியதானே சரி அரிசி களையும்போது பாத்து களையறதுல சாப்பாடுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு என்னது சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன் அது சரி அரிசி பருப்பெல்லாம் ஆகாசத்துல எவ்வளவு சாப்பிடுற மனுஷன் ஒரு அறிவு வேண்டாம் ஆஞ்சநேயா என்னப்பனே ஆஞ்சநேயா ஆப்டரால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமார்னு சொல்லிட்டா உன்ன சொன்னா என்ன என்ன சொன்னா என்ன உன கொஞ்சமாவது ரோசம் இருக்கா ரோசா இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா சோதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு முதல் சொல்றத நிறுத்துறா யாரு ஆஞ்சநேயரா பேசுறது ஆமாடா என்ன மரியாதை இல்ல உனக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா என்ன பிரச்சனை சொல்லு அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா நான் ஒரு பொண்ணை மானசீகமா லவ் பண்றேன் நீ தான் எங்க தெய்வீக காதல நிறைவேற்றி வைக்கணும் பெரிய ஸ்ரீராமச்சந்திரன் அவ பெரிய சீதா பிராட்டி உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த தஞ்சை மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன் ஏன் உன் பக்தனுக்காக இத கூட செய்ய கூடாதா இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணுகளுக்கு நான் தாலி கட்டல என் பேர் எம்மா 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 ஓடிறேன் ஐயோ அந்த ரதி பொண்ணு வராளே முதல்ல அனுமார்னு சொன்னா இந்த குளத்தோட பார்த்தா பெரிய அனுமார்னு சொல்லுவா பின்னாடி வரால ஆஞ்சநேயா முன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான் எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது அதுக்காக தான் நான் உனக்கு தன்னையை சாத்த போறேன் இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன் என்ன இது சோதனையா இருக்கு ஆஞ்சநேயா Thank you.
என்ன பாக்கியம் செய்தவ, சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயா, போகும்போது அந்த நெருப்பட்டியை கொண்டு போயிட்டாரு, அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. புருஷன்தான் எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு வந்தனா. இந்த உலகம் எனக்கு வச்ச பேரு விபச்சாரி. என்னமா சொல்ற? ஒருத்தனுக்கே முந்தான விரிச்சு, ஒருத்தன் கூடவே வாழ்ந்தேன், ஒருத்தன் கூடவே சுத்தலான்னு நினைச்சேன். ஆனா என்ன விபச்சாரி ஆக்கினதே என் வீட்டுக்காரர் தான். எப்ப என்ன மத்தவங்களோட படுக்க வச்சானோ அதுக்கப்புறம் நான் அவன் கூட படுக்கிறதே இல்லை. அதோட ரியாக்ஷன் தான் இப்ப அவன் என்ன கொல்ல வந்தது. உன்னோட பரிதாபமான நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த வெத்தல பாக்கு தட்டியும் துண்டை எடுத்துக்கிடுவா. துண்டு இந்தங்க இதுல தொடங்க. போதும். ஆமா,
நம்ம பெரிய பொண்ணு உமா இருக்காளே, மத்த குழந்தைகளோட ஒட்டவே மாட்டேங்கிறாளே. அது ஒண்ணு இல்லைங்க, அவளுக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சு இல்லையா? அதா. ஓஹோ, சரி. நான் ஆபீஸ் விட்டு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், சாப்பிடும் போதும் கவனிச்சேன். அவள் ஆளையே காணாம உள்ள என்ன பண்றான்? பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கா. ஓஹோ ஹோ ஹோ, அவள் தொந்தரவு பண்ணாத. என்ன போடுறீங்களா? எத வெத்தலை முடிச்சு கொடு. லெட்டரோட போட்டோ வச்சு நான் பதில் சொல்லாம போறீங்க? எனக்கு பதிலா அந்த கோவில் மணியே பதில் சொல்லிடுச்சு. ஏய், உங்க அக்கா எங்க? அக்கா கோயிலுக்கு போயிருக்காமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்னொன்னு அதென்ன பார்த்தேன், பயந்து போயிட்டேன். எங்க இப்படி ஊஞ்சல உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்களே? இதுங்களை கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அடியே, ஃபைல பாக்கணும் டி. அப்படியே இந்த ஃபைல்களையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அம்மா அம்மா, நானே நானே மாறுமா? டேய், யாராவது என் பின்னாடி வந்தீங்க கொன்னுடுவேன். ஆ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே? ஒரு பொம்பளை சொன்னா கேக்குறதா? எந்திரிச்சு போங்களேண்டா. நீ மக மாதிரி தெரியலையே. ஒன்னு ரெண்டு பேர் தெரியும், பெத்தது எட்டு. ஆமா, நீ அம்மா கூட வெளியே போல? போல. நான் இந்த கிழிஞ்ச டவுசர் போட்டுக்கினு நான் எப்படி போறது? வேற ஒரு டவுசரும் கட்டையும் அடிச்சுட்டா நான் போட்டுன்னு போறேன். இதெல்லாம் அப்புறமே எழுதிக்கோ, எனக்கு முதல் டவுசரும் சட்டையும் அடிச்சுட்டா. எடுத்துட்டு வரேன்டா, இங்க இரு. என்ன சாப்பாடு எடுத்து வச்சியா? அம்மா உன்கிட்ட சொல்லி 5 ரூபா பணம் வாங்கினு வர சொல்லிக்கே, அத உன் கையிலே வச்சிருந்தா என் கைக்கு வராது எப்போ? ஏண்டா, சாப்பிட்ட விசுவாசத்துக்காக சொல்றேன். சத்தியமா நீ மகன் தானா? நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான். இதத்தா போயிட்டு வரட்டுமா? டாட்டா. டாட்டா சொல்லிட்டு போறான். எங்க அருக்காணி பையன் இங்கேயே வந்துட்டு போறான்? அருக்காணி மகனா? அப்போ அவன் நம்ம பையன் இல்லையா? இல்லையே. ராஜேஸ்வரி, புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் காலில் சூடு போடுறேன். என்னயா உடம்புக்கு முடியலீங்க? உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதத்தான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா, இந்த உடம்ப குணப்படுத்தி நீ என்னயா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயா? அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க.
சரி சரி என்ன பண்ணுது காலையில 6 ல இருந்து 8 மணிக்கு கால் வலிங்க 8 ல இருந்து 10 மணிக்கு மூட்டு வலிங்க 10 ல இருந்து 12 மணிக்கு இடுப்பு வலிங்க 12 ல இருந்து 2 மணிக்கு மார் வலிங்க 2 ல இருந்து 4 மணிக்கு நிறுத்தியா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு இல்லனா 2 3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ பேரனா ஆரேகி சாவி பத்து இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய உனக்கு எதுக்கே ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க கூப்பிடுறதுக்கு தான் பேர் இல்ல கூப்பிட முடியல இல்லீங்களா பார்த்தா பார்த்தா இந்த மருந்த ஒரு வேலை சாப்பிடு என்ன எழுதி தரேன் அதையும் சாப்பிடு சீக்கிரம் எழுதிடுங்க வயிற்று பசிக்குது யோ எங்க அந்த பேப்பரு நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டுட்டேன் ஐயோ யோ 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 இப்ப ஸ்பெல்லிங் வேற மருந்து போச்சியா ஆரோக்கிய சாமிக்கு ஏல ஆரம்பிக்குங்க யோ மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க பரவாயில்ல உனக்கு தானே எதா இருந்தா என்ன ஏங்க எதுக்கு உடம்பு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா எக்ஸ்ரேயா உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா டார்ச் லைட் ஆச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும் போயா நெக்ஸ்ட் டாக்டர் 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 யோ டாக்டர் இங்க இருக்கேன் வா அப்படி ஓஹோ நீங்க தான் டாக்டரா ஆமா இங்க உட்கார் என்ன பண்றீங்க அது அப்புறமா சொல்றேன் என்ன உடம்புக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் யோ ஏந்திரியா அங்க நாலஞ்சு பேஷண்ட் காத்துட்டாங்க இங்க வந்து ஒண்ணு இல்லன்னு சொல்ற உன் மனசுல என்ன தான் நினைச்சிருக்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் கால்ல தான் கால்லையா ஏயா காலை தனியா மணிபர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க உடம்புல ஒரு பாகம் தானையா என்னன்னு சொல்லி தொலையா கால்ல உடல டாக்டர் விரல்ல தான் ஐயோ விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா விரல்ல ஒண்ணு இல்ல டாக்டர் ஆறாவது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆறாவது விரல் ஆறாவது விரல் தான் எங்க காட்டு உன்னை உதைக்க சொன்னாங்க விரல் தானே காட்ட சொன்னாங்க ஆ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏயா அஞ்சு தானே இருக்கு அஞ்சு விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா ஆறாவது விரல் இங்க இருந்து ஆரம்பம் ஆகுது வெரி சக்சஸ் வெரி குட் வெரி குட் இங்க இருக்கு சாரி யோ உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன் இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா சாரி பை த பை உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு சொல்ல முடியுமா எங்க அப்பா யானை பங்கடா இருக்காரு யானை பாக்க யோ உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா இழுத்துக்கிட்டு தான் போக முடியும் கமா இந்த ஊர்ல ஒரு அயோக்கியன் இருக்கான் அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர் இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு ரதி ரதியா ரதி விதியின் தருவத்திலே விளையாட வேண்டும் அவ எங்க ஆபீஸ்ல விளைச்சிரா அவளை கட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன் முடியாது ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்ப ஒரு போட்டி வச்சிருக்கான் என்ன போட்டி அவங்க அப்ப இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான் அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும் இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கழுதைகிட்ட பாலை கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான் ஏன் என்னமா முன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல அப்புறம் என்ன வளவளன்னு பேச்சு ஐயோ நீ எப்ப இந்த கழுத பாலை கடக்கிறது நான் எப்ப குளிச்சு அழகாறது எத்தனை மணிக்கியா ஆபீஸ் போறது கொத்தடிமை எஸ் கொத்தடிமை எஸ் என் தோள்கள் தினவெடுக்கின்றன வெரி குட் என் மீசு துடிக்கிறது போய் சொல்லாது ஏன் உனக்கு தான் மீசே இல்லையே கண்டுபிடித்து விட்டீர்கள் பெரியப்பா பெரியப்பாவா ஆமா அண்ணனை மீட்டு தர வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டில் இருப்பான் வரட்டுமா பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க இதான் இதுக்குதான்
அரசாங்கமும் சொல்லுது, நானும் சொல்றேன். அடவோட புள்ளைய பெத்துக்கணும், நீ கேட்கவே மாட்டேங்கிற. எட்டு புள்ளைய பெத்து விட்ட, என்ன எடுத்துக்க, ரெண்டே ரெண்டு பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? தம்பி, உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது, ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவஸ்தப்பட போற. கடைசியா சொல்ற, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே, பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? முக்குதான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுன்னா என்ன? என்ன, பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு தெரிச்ச மாதிரிதான். ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம், உங்களை மாதிரி ஆயிரம் பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பைய காணுமே, எல்லாம் இந்த கொள்ளி வாய்ப்பு சாஸ் தான் கொண்டு போயிருங்க. ஐயோ, அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தேனே. ஏன், அதை சாப்பிட்டா என்ன? அதை சாப்பிட்ட ஒண்ணு இல்ல, ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்க தோணும். அடிச்சுக்க மாட்டாங்களே, அப்ப விடுங்க. நான் 1 2 3 சொல்றேன், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். 1 2 3 சின்னப்பா.
பாதான் நீ ஒரு கிட்ட பாதான் வந்தது சொந்த பாட்டுத்தான் நான் ஒரு சின்ன பாதான் நீ ஒரு கிட்ட பாதான் வந்தது சொந்த பாட்டுத்தான் மெட்டு இட்ட